ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சிஎம்ஏ ஜங்ஷன் தமிழ் நான் விஸ்வநாத் இன்றைக்கி நம்ம வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்டடி நோட் நம்பர் ஃபைவ் ஃபைவ்ல இன்னும் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அப்புறம் இன்னொரு இன்னும் இருக்குது இதில் வந்து நம்ம பேங்கிங் ரெகுலேஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் டெஃபினேஷன்லாம் வந்து வேறு ஆக்ட்டை கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா டிஸ்போசல் ஆஃப் நான் பேங்கிங் அசட் அதாவது என்னென்னாக்கா பேங்க்குக்கு சம்மந்தம் இல்லாத அசெட் வந்து பேங்க்கு கிட்டே வருதுன்னா அது எப்படி வருன்னாக்கா லோனுக்காக ப்ளச் பண்ணது வந்து அவங்க லோனை கட்டாமல் விட்டு அதை அவங்க சீஸ் பண்ணது அந்த மாதிரி அசெட்லாம் வந்து என்ன பண்ணினாக்கா மஸ்ட் பி டன் இன் செவன் இயர்ஸ் எக்ஸ்டென் அதாவது டிஸ்போசல் பண்ணனும் அது அதை அவங்க வந்து கூடாது ஏன்னா பேங்கிங்கு ரிலேட்டட் இல்லாத ஒரு அசெட்டை அவங்க வச்சுக்கூடாது அதை வந்து ஏழு வருஷத்துக்குள்ளே டிஸ்போசல் பண்ணிடணும் ஆர்பிஐ வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா எக் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் நோ டிஸ்போசல் நீட் இஃப் கெப்ட் ஃபார் ஓன் யூஸ் அதாவது வந்து பேங்கிங்க்கு சம்மந்தமாக அதை அவங்க யூஸ் பண்ண முடியுன்ற பட்சத்தில் அவங்க அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் பேங்கோட போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அது என்னென்ன ஃபீல்டுன்னு இருக்கோங்க அக்ரி ரூரல் எக்கானமி பேங்கிங் கோஆப்ரேட்டிவ் லா அப்புறம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து இருக்கணும் மினிமம் ஷூ மினிமம் அதில் வந்து ரெண்டு பேர் மினிமம் வந்து என்னன்னாக்கா அக்ரிகல்ச்சரல் ரூரல் அப்புறம் இல்லைனா கோஆஆப்ரேட்டிவ் இல்லைனா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்களாம் இருக்கணும் ரெண்டு பேர் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வித் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அதாவது என்னன்னாக்கா ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் வந்து அந்த பேங்கோட இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சம்மந்தமாகவோ அதில் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எதில் வரலாம்னாக்கா ஆர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் இயர்ஸ் டேனரு அதாவது ஹோல் டைம் டேரக்டர்ஸ்க்கு அதே வந்து நான் எக்ஸிகூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் இயர்ஸ் இன் லைஃப் டைம் இது வந்து அவங்க வந்து ரொட்டேஷனில் மறுபடியும் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களே கூட திருப்பி வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் ஆனால் இவங்க வந்து லைஃப் டைம்ல எட்டு வருஷம் தான் அவங்களோட டெனர் ஒருத்தவங்க எட்டு வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பேங்க்ல வந்து அப்பாயின் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்மன் அவர் சேர்மன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹோல் டைம் டேரக்டர் இருக்கணும் இல்லைனாக்கா வந்து ஆர்பிஐ அப்பாயிண்ட் பண்ணுற வந்து சேர்மனாக இருக்கலாம் அவர் வந்து டேரக்டராக வந்து டீம்டு டேரக்டர் சொல்லுவாங்க அதை வந்து டேரக்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம் அங்கேன்ற மாதிரி அப்புறம் வந்து கேபிடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேடிஎஃப் கேபிட்டல் வந்து ஃபைவ் மில்லியன் மேலே இருக்கணும் நெட் ஒர்க் வந்து மோர் தென் ஃபைவ் மில்லியன் இருக்கணும் ஃபைவ் மில்லியன் ஆர் மோர் தேன் ஃபைவ் மில்லியன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டலில் வந்து ஆத்தரைஸ்ட் அதிகமாக வச்சுட்டு சப்ஸ்கிரைபே ஆகாமல் அது பேங்கிங் கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக அதோட பர்சன்டேஜ் ஆத்தரைஸ்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் சப்ஸ்கிரைப்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பேரப்பாக இருக்கணும் கேபிட்டலில் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம வந்து ஆத்தரைஸ் கேபிடல் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறன்னா இந்த ரேஷியோ வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து டூ இயர்ஸ் டைம் தராங்க அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த ரேஷியோ வந்து சரி பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரமோட்டர்ஸ் ஆஃப் பேங்க் யார் வந்து பேங்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது ரெண்டு கேட்டகரியா வச்சிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் பண்ணணுன்னாக்கா அவர் வந்து ரெசிடென்ட் இந்தியனாக இருக்கும் அப்புறம் வந்து டென் இயர்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டில் டென் இயர்ஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதே கேட்டகரி பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனைசேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இல்லைன்னா வேற ஏதாவது அப்படி இருக்கும்போது ரெண்டுத்துக்குமே சேம் தான் அவங்க சுமார் ரெண்டாக பிரித்து அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா தான் சொல்லியிருப்பாங்க டென் இயர்ஸ் ஆயிருக்கணும் அந்த கம்பெனி ஆரம்பித்து அதாவது ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு டோட்டல் அசெட் வந்து ஃபிஃப்டி பில்லியன் ஆர் மோர் தென் ஃபிஃப்டி பில்லியன் இருக்கணும் மேக்ஸிமம் நான் ஃபினான்ஷியல் அசெட் அதாவது வந்து இந்த அசெட்டில் வந்து மேக்ஸிமம் நான் ஃபினான்ஷியல் அசெட்டாக வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் ஸ்ட்ரக்சர் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆப்ரேட்டிவ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங் ஆஃப் த கம்பெனி வில் ரன் பேங்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் குரூப் வில் ஹாவ் ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் ஆஃப் த கம்பெனி அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் ஆஃப் த ஷேர்ஸை வந்து அவங்க அந்த பேங்கோட ஷேர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கலாம் அந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்குள்ளே ஃபிஃப்டீன் பர்சன்ட்டாக குறைச்சிடணும் அதாவது வந்து அவங்களோட ஹோல்டிங்கை வந்து அவங்க வந்து விற்றுக்கிட்டே இருக்கணும் வெளியே வேறு யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் அவங்களே வச்சிருக்கூடாது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ளே அவங்களோட ஹோல்டிங் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆயிடணும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துடணும் அந்த மாதிரி அந்த கேபிட்டலில் குறைக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து டிவிடண்ட் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டரா மட்டும் தான் வந்து அவங்க வந்து டிவிடென்ட் இஷ்யூ பண்ண முடியும் அடுத்து வந்து ரிசர்வ் ஃபண்ட் ரிசர்வ் ஃபண்ட் பத்தி நம்ம வந்து இந்த ஷெட்யூல் த்ரீல வந்து பேங்கிங் கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு போதே நம்ம பார்த்துருப்போம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் வந்து ரிசர்வ் வைக்கணும் அப்படி வந்து இந்த ரிசர்வ் ஃபண்டும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பெய் அப் ஷேர் கேப்பிட்டலுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் ரிசர்வ் மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ஓவர் ஓப்பனிங் ஆஃப் நியூ பிஸ்னஸ் அதாவது வந்து பேங்கிங் பேங்க் வந்து வேற ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அதாவது வந்து நியூ பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்பிஐயோட அப்ரூவல் வேணும் இதுக்கெல்லாம் அப்ரூவல் வேணாக்கா சேம் சிட்டியில் வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்கனாலும் இல்லை டெம்பரரி பிரான்ச் இந்த காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களே ஒன் மந்த்துக்கு அது வந்து டெம்பரரின்றது வந்து ஒன் மந்த் தான் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து இது ரெண்டுத்துக்கும் ஆர்பிஐயோடைய அப்ரூவல் தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டனன்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசெட் அவங்க வந்து செவன்டி ஃபைவ் ஆர் மோர் ஆஃப் த டோட்டல் லைபிலிட்டி ஷுட் பி ரிமைன்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கணும் அந்த செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் த அசட் வந்து மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கணும் வெளிநாட்டில் வந்து மீதி டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்புறம் வந்து அன்டைம்டு டெபாசிட் அதாவது வந்து இப்போ ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காரு அவர் இறந்து போயிட்டாருனாக்கா அதை வந்து டெட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க அதை வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ் மந்த் அந்த தேர்ட்டி சிக்ஸ் மந்த்தில் வந்து அந்த அக்கௌண்ட்டில் எந்த ட்ரான்ஸாக்ஷனும் இல்லாதப்ப அதை வந்து டென் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆர்பிஐக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்த்து ஷெடியூல் த்ரீ பண்ணணும் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஆல்டர் வித் த்ரீ மந்த்ஸ் அட்வான்ஸ் நோட்டீஸ் அதாவது அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாக்கா த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொன்னாக்கா த்ரீ மந்த்ஸ்க்குள்ள அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துணும் அப்புறம் வந்து ஃபைலிங் வித் ஆர்பிஐ த்ரீ மந்த்ஸ் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் முடிஞ்சு இயர் முடிஞ்சு மூணு மாதத்துக்குள்ளே ஆர்பிஐ கிட்ட ஃபைல் பண்ணணும் ஆர்பிஐ நினச்சாக்கா அது சிக்ஸ் மந்த்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஆர்பிஐ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ரிமூவல் ஆஃப் டேரக்டர் பை ஆர்பிஐ ஆர்பிஐ வந்து டேரெக்டாக பேங்கோட டேரக்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி ரிமூவ் பண்ணாங்கன்னா அப்பீல் போகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அப்பீல் போகணும் அப்புறம் வந்து ஃபைனல் ஆர்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க அப்படி ரிமூவ் பண்ண பர்சன்ட் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அதே பேங்க்கில் அவரால் அப்பாயிண்ட் பண்ண முடியாது அப்புறம் வந்து அடிஷ்னல் டைரக்டர் அடிஷ்னல் டேரக்டருக்கு வந்து டெனர் வந்து மூணு இயர் ஆர்பிஐ வந்து நினச்சாங்கன்னா அதை வந்து இன்னொரு மூணு இயராக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருந்தாக்கா ஒரு லைக் கொடுங்க புரியலன்னா என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய்